நாமத்தை பாட துதிக்க ஆராதிக்க வார்த்தை கேட்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு உண்டாக்கும்படி உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வீடுகளில் தன்னுடைய பிள்ளைகள் கூடி அமர்ந்திருக்கும் போது தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள் இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகள் மாறட்டும் ஐயா. ஆவியான எங்களோடு கூட கர்த்தர் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீ பேசுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யூடியூபை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளோடு கூட கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். எல்லாருக்கும் முன்னதமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாள் முழுதுமாய் நாங்களை நம்மை தேவன் சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு கூட கர்த்தர் நடத்தி வந்தார். உலகம் முழுதுமாய் பயங்கரமான ஒரு சோதனை நாட்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்மை அழைத்த தேவன் அவர் இந்நாள் நம்மை கைவிடாதபடி தேவன் நடத்தி கொண்டு வந்தார். அந்த பெர்க்மஸ் பாடல் மிக அழகாக இருக்குது. கலங்காதே கலங்காதே, கத்தர் உன்னை கைவிட மாட்டார், காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்திடுவார், நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவாவியானவரை இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்த பிரகாரமாய் கரங்களை தட்டி தெய்வ சமூகத்தின் பாடலை பாடி நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்து பாடலை பாடி கத்தரை நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாம். நடி எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் கத்தரை ஆராதிக்கலாம். நன்றி எல்லா கருத்தை தெய்வ சமூகத்தில் இந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் கத்தரை ஆராதிக்கலாம். நன்றி உனக்காக
கரம் பிடித்து நடத்துகிற தேவாவே ஆண்டவரே, இந்த கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவர், கண்மணி போல உங்களை என்னை காக்கிற தேவாவே ஆண்டவரே, கரங்கள் தட்டி தேவ சமூகத்தில் கத்தரை உன்னை கைவிட மாட்டா, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை.
பிரைஸ் அல்லேலூயா அல்லேலூயா தேவ சமூகத்தில் நடத்துகிற தேவன் அவர் என்றும் என்றும் மாறாத அற்புதமான வல்லமையானவர் தேவ ஆவியானவரே காலவேல கர்த்தரை பாடி ஆராதிக்கும்போது தேவன் ஒரு உன்னதமான ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு உண்டாக்குவார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது அந்த தேவ ஆவியானவரே இன்னொரு பாடலோட பாடி தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிற வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்த நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் சோர்ந்து போகாமல் தெய்வ சமூகத்தில் நாட்களும் இருப்போம் தெய்வ நரிசியமான கிரிகளை கத்த செய்வார் அவர் மனிதரல்லவை போய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லைன்னு சொல்லி நம்மெல்லா தெய்வ சமூகத்தில் கத்தரை பாடி நம்மெல்லாருடைய கத்தரை ஆராதிக்கிறேன் தேவாவியானவரை சோர்ந்து போகாமல் தேவாவியானவரை கால்வில கத்தரை அறுக்க நன்றி ஹெவினேச நீதானை அம்மை ஆராதிக்கிறோம் நன்றி ஆவியானவரை எமக்கு நன்றி
Thank you, Jesus. Oh, nandri, hallelujah. Rekkeni manoru nandri, Yesuve. Yeah.
உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2-3 வாரங்களாய் நம் எல்லார் வீடுகளில் கூடி நம் குடும்பமாய் தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரங்களாய் சில வார்த்தைகள் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். போன வாரங்களுக்கு கூட பெந்தைக்கோஸ்து நாட்களாக இருப்பதனால புதிய பெலன் என்கிறதான பெலனை குறித்து நாம் வேதத்தில் வாசித்தோம். தேவனுடைய பெலன் என்று குறித்து நாம் வாசித்தது நல்ல ஞாபகம் இருக்கிறது. தெய்வ சமூகத்தில் இந்த காலவேளில் நாம் எல்லாரும் பல விடங்களில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு காணப்படுகிறோம். ஆனாலும் தெய்வ ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து அற்புதமான காரியங்களை கத்த செய்வராக என்று சொல்லி நம் தெய்வ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம், ஜெபிப்போம். தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு உண்மையாகவே நல்ல பதிலை கத்த கொண்டு வருவார். சங்கீத புஸ்தகம் 61 வாசிக்கிற ஜபத்தை கேட்கிறவரே யாவரும் தெய்வ சமூகத்தில் வருகிறார்கள் என்று சொல்லி, ஆனால் நாம் ஜபத்தை கேட்கிறவர் கர்த்தர். பல மணி நேரங்கள் நம் எல்லாரும் வீடுகளை ஜெபிக்கிறோம், உண்மையாகவே நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா எழுந்த தீர்க்கத புஸ்தகம் 40 அதனுடைய 31 வசனத்தை நான் ஒரு வாசிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 40:31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். 29 வசனம் வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து. இந்த 29:30-31 வார்த்தை 3 வசனங்களை சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகிறவனுக்கு சோர்ந்து போவார்கள் என்ற வார்த்தையை நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இந்த காலவேல தேவ ஆவியானவர் பலவிதமான காரியங்களை குறித்து நீங்களும் நானும் சோர்ந்து போய் இருக்கிறோம்.
இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்க நிலைமை, இன்றைக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாவே எல்லாம் வித்தியாசமாய் நடந்து கொண்டிருக்கிறது. விட்டு விட்டு வெளியே போக முடியவில்லை. வீடுகளிலே அடைக்கப்பட்ட பிரகாரமாய் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள், குடும்ப பிரச்சனை பார்த்து சோர்வுகள் உண்டாகிறது. குடும்பத்தில் நெருக்கடி, பொருளாதாரம், இவெல்லாமே பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ளே இந்த சோர்வு நமக்குள் உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்த காலவில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னை பார்த்து கர்த்த சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, தெய்வ சமூகத்தில் சோர்ந்து போகாதே. சோர்ந்து போயிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சோர்ந்து போகாதே. தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கர்த்தர் உண்டாக்குவார். இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். அதை ஏசாயா புஸ்தகம் 53 ஏசாயா புஸ்தகத்தில் 54 அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் உங்களுக்கு என்று அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 54:14 வசனம் வாசிக்கிறோம். நீதி நஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அல்லது ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது நீதி நஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியிலே ஒவ்வொரு நாளும் நம் வாழணும். ஏன்னா கர்த்த நீதி செய்கிற தேவன். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்று மத்திய புஸ்தகம் 6:33 வாசிக்கிறோம். அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அவர் நீதிமான். நீதிமானுக்கு உண்டான காரியங்கள் நீதிமொழிகளில் 10 வாசிக்கும். நிறைய காரியங்கள் இருக்குது. நீதிமான் பறைமரத்தை போல செழித்து ஓங்குவான், நீதிமான் சரச்சமில் ஆசுவதன் தங்கும், நீதிமான நாவு சுத்த வெள்ளி, இப்படிலாம் வாசிக்கிறோம். அதனால் சொல்லப்பாத, நீதி நஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். உலகத்தில் நடக்கிற கொடுமை ஏராளமான உண்டு, ஆனால் அவைகளுக்கு தேவன் உங்களை என்னையும் தூரமாய் பாதுகாக்கிறவர். பயம் இல்லாதிருப்பாய். இன்றைக்கு சோர்வு வந்த உடனே அடுத்து நமக்குள்ள பயம் வந்தது. நான் கர்த்தருடைய வசனம் சொல்வது பாருங்களேன், பயம் இல்லாது இருப்பாய். தெய்வ சமூகத்தை இயேசாயா 41:10 வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அதனால் நீ பயப்படாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. பிரைஸ் தெய்வ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது உன்னை, நம்மை, திருச்சபை, விசுவாச மக்களை அணுகாது. உன்னதமான தேவனாக கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலவேல தெய்வ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பல விதத்தில் நம்ம எல்லாரும் சோர்ந்து போய், துவண்டு போய், வேதனையோடு கூட, பாரத்தோடு கூட, பயந்து போய், திகிலோடு கூட இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வாசை சொல்லு வார்த்தை சொல்லு, திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் சோர்ந்து போகாதீங்க. தெய்வ சமூகத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனோடு கூட இசைந்து இருக்க இருக்க தேவன் உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் சோர்ந்து போனவர்கள் ஏராளமான பேர். எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்தாலும் ஒரு எசபேல் வார்த்தை சொன்ன உடனே கேட்டு, நாளை உன்னுடைய ஜீவன் என்னுடைய கையிலன்னு சொன்ன உடனே, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 19:1 5 வசனம் வாசிக்கும் போது, அவன் சோர்ந்து போய் ஒரு சூற செடிக்குள் போய் படுத்து கொண்டு காணப்பட்டான். சோர்ந்து போய் இருக்கிறதானே அந்த எலியாவை கத்தர் தட்டி எழுப்பினார். எப்படியாப்பட்ட ஒரு ஆவிக்குறை மனுஷனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு சோர்வு இல்லையா, சோர்வு இல்லையா, சோர்வு, அதாவது அப்படியாப்பட்ட மனுஷன் இந்த காலவையில் தேவ ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வானத்தை பார்த்து சவால் விட்டு வந்தான். மழையை பெய்யக்கூடாது, அதாவது பணியை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி சவால் விட்டவன் ஒரு எசபேலுடைய வார்த்தைக்கு அவன் ஓடி போய் ஒளிந்து சோர்கின்றான். அதனால் கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு உண்ண ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் அதாவது தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார் என்றெல்லாம் நீ வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இல்லையா, தேவ சமூகத்தில் சூழ்ந்து போயிருக்கிற எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பினாரே. இந்த காலவேல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் கூட
ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், குடும்பத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், பிஸ்னஸ் இல்லையே, இந்த குடும்பத்தை எப்படி நான் நடத்த போகிறேன், என் பிள்ளைகள் எப்படி நடத்த போகிறேன், எதிர்காலங்கள் என்ன என்பதை நம்ம எல்லாரும் கலக்கத்தோடு இருக்கலாம். அந்த காலவேளையில் அல்ல பிசாசுக்கு உண்டான சோர்வை தேவனோட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றுவார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் இப்படி வேதத்தில் இறைப்பிருந்தாங்க. தானியலுக்கு கத்த சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனை பார்த்து தானியல் சோர்ந்து போயிருந்தா சொல்லி தானியல் புஸ்தகம் தீர்க்க புஸ்தகம் 8 27 வாசிக்கும் போது அந்த தரிசனத்தை பார்த்து தானியலுக்குள்ள பயங்கரமான ஒரு சோர்வு உண்டாயிற்று. தானியல் 8:27 நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். தானியல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டு இருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜான் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறிவிக்கவில்லை. தானியேலுக்கு தேவன் எதிர்காலத்தை குறித்து எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலம் இந்த தேசம் அல்ல எப்படி இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பிக்கிறார். ஆனால் தானியேலாக நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த சோர்வு நமக்குள் வந்த உடனே அந்த பயவர்து பயம் வந்த உடனே நமக்குள் சில விதமான பலவீனம் நம்மளை தாக்குறது. தானியேல் பெரிய ஒரு மனிதன். பாபிலோன் தேசத்தில் ராஜா அவனை கேட்டு விசாரிக்கிறார். அந்த அளவுக்கு 10 சாமர்த்தியம் உள்ளவன். ஞானத்தில் அப்படியேப்பட்ட தானியேலே கத்தர் கொடுத்த தரிசனத்தை பார்த்து அவன் சோர்வு விட்டு சில நாள் வியாதிப்பட்டிருந்தானா. ராஜாவுடைய வேலையை அவனால் செய்ய முடியல. ராஜாதே ராஜாவாக இருக்கிற கிறிஸ்தியசுடைய வேலையை இன்றைக்கு உங்களால் என்னால் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? இந்த சோர்வு நமக்குள் வந்ததுனால. ப்ரைஸ் அல்லேலூயா. இந்த சோர்வு நமக்குள் வந்ததுனால ராஜா ராஜாவை கிறிஸ்தியேசு கொடுத்ததான இந்த உன்னதமான ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியல. குடும்ப ஜபம் பண்ண முடியல. குடும்பமாய் உட்கார்ந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்மளால் தியானிக்க முடியாமல் போய்விடுகிறது. காரணம் சோர்வு. அல்லேலூயா. இந்த காலவேல உங்களை என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சோர்வு உன்னை விட்டு நீக்கு. சோர்வு பிசாசுக்குண்டான ஒரு ஆயுதம். சோர்ந்து போகிற இந்த மனுஷனை கத்தை எடுத்து பயன்படுத்துவாரா? இல்லை. நீ சோர்ந்து போகாத. வேதத்தில் 2 or 3 காரியங்கள் மட்டும் நம் எதற்கெல்லாம் நம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லியெல்லாம் நான் பைபிளை வாசிக்கிறேன். நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசந்த உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 24 அப்படியே 10 நாங்கள் ஒன்றுக்கு என்று வாசிக்கிறேன். சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 24 10 வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சாலமோன் ஞானம் எழுதி வைத்திருக்கிறார். நல்ல ஞான படைத்தவர். ஈசாய்க்கு ஒரு குமாரன். ஈசாய்க்கு பல குமாரர்கள் இருந்தார்கள். தாவீது ஒரு குமாரன். தாவீதுடைய மகன் சாலமோன் அவர் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமொழிகள், அலிய பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் எழுதி வைத்தது வார்த்தை. அவர் சொல்றாரு 10 24:10 ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இட் இஸ் ஃபஸ்ட். வாழ்க்கையில் எங்கே சோர்வு வரக்கூடாது? ஆபத்து காலம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஆபத்து நிறைந்த ஒரு காலம். எங்கே பார்த்தாலும் ஆபத்தில் பேராபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஆபத்து தான். ஒரு வண்டியில் புறப்பட்டு போக முடியல, ஆபத்து இல்லையா? பேர் ஆபத்து ஏற்பட்டு கொண்டு ஆங்காங்கே விபத்து ஆபத்து. ஆனால் தேவ வார்த்தை சொல்கிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே. அப்படி ஒருவேளை நீ சோர்ந்து போவாயானால், நாம் சோர்ந்து போவாயானால், நம்முடைய பலன் குறுகினது. குறுகி மனப்பான்மை இருக்குது. ஆபத்து காலம் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலங்களை உண்டு சொல்லான். சாலமன் எழுதி வைத்திருக்கிற பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு, துக்கமாக இருக்க ஒரு காலம் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற காலம் ஆபத்து நிறைந்த ஒரு காலம். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாத இல்லையா? இன்றைக்கு ஆபத்து தாங்க காலம், நீ சோர்ந்து போகாத. அப்படி ஒருவாள் நீ சோர்ந்து போவாய் என்னால் உன்னுடைய பலன் குறுகி போய்விட்டது. யோ பைபிளில் யோபு பாருங்க, அவனுக்கு ஆபத்து வந்தது. அவனுக்கு வாழ்க்கையிலிருந்து எல்லாமே இழந்து போய்விட்டான்.
மனைவி தவிர மீது எல்லாம் இழந்து போய்விட்டான். வாழ்க்கையில் சோறு உண்டாகிறது என்று பைபிள் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். யோபு புஸ்தகம் 19:27 வாசிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிக அழகாருக்கு எல்லாமே இழந்து போய் காணப்படும் போது யோபு கொண்டான வார்த்தை. யோபு 19:27 அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும், இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் உள்ளந்திரியங்கள், என் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் சோர்ந்து போகிறது. ஒருவேளை விசுவாசத்தில் யோபு சொல்கிறாரு, அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். ஒரு விசுவாச வார்த்தை சொல்கிறார், இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் சோர்ந்து போயிருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அகத்தில் ஒரு சோறு உண்டாயிட்டு ஆட்டோமேட்டிக்காக முகத்தில் தெரியும். அதனால்தான் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து 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 நாம் ஜெபிக்கும்போது இந்த அகமெல்லாம் தேவ ஆவியினால் நிறைந்திருக்கும். ப்ரைஸ் அல்லேலூயா. ஆபத்து வரும்போது யோபுவுக்கு சோறு வந்தது, ஆனால் தேவ சமூகத்தில் திடம் மனதாக இருந்தார். தேவன் அவர் உயர்த்தினார். இழந்து போனதுக்கு பதிலாக இரட்டிப்பான மடங்கு யோபுவுக்கு கத்தர் கொடுத்தார். உள்ளந்திரிங்களெல்லாம் சோர்ந்து போனாலும் அவர் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். என்கரேஜ் மேன், அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார். எல்லாவற்றையும் கத்தர் பார்க்கிறார். எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளே, சோர்ந்து போன மனிதன் யோபு வாழ்க்கையில் அவரே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அதனால் ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் சில சங்கீதக்கனாக தாவீது சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நிறைய வார்த்தை பைபிள் இருக்கிறதை நம்ம ஒவ்வொன்றாக வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். 46:1 வாசிக்கும் போது தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாக இருக்கிறார். 46:1 வாசிக்கும் போது பாருங்களேன் இல்லையா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காதல் தேவன் நமக்கு அனுகூலமான துணையும். இந்த ஆபத்து நிறைந்த காலத்தில் தேவன் நமக்கு அனுகூலமாய் நமக்கு துணையாய் இருக்கிறார். இது ஆபத்து நிறைந்த ஒரு காலம், ஆனால் தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார், அனுகூலமாய் இருக்கிறான்னு இருக்குது. அதே சங்கீதக்கான தாவீது 50 அவருடைய 15 வாசிக்கிறேன் பாருங்களேன். 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இல்லையா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவ சமூகத்தில் ஆபத்து காலத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியம். ஆபத்து நிறைந்த காலத்தில் உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியது மிக அவசியம். அதனால் தேவ சமூகத்தில் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியம். ஆபத்து நிறைந்த காலம் தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாரும் பாருங்கள். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக கிருபைகள் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கணும் ஆபத்து நிறைந்த காலத்தில். அடுத்தது சங்கீத புஸ்தகம் 18:18 வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை மிக அழகாக இருக்குது. சங்கீத புஸ்தகம் 18:18 வாசிக்கும் போது பாருங்களாமே மிக அழகாக இருக்குது. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கத்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆபத்து நாளில் எனக்கு, அதாவது எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அலேலூயா, அலேலூயா. தேவசம் அப்படி நிறைய வார்த்தைகள் வேதத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். 20:1 வாசிக்கும் போது ஆபத்து நாள் கத்த ஜபத்தை கேட்பதாக, யாக்கோப்பு தேவனுடைய நாமும் உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. 91:15 ஆபத்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களை அவன் திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ இதில் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து நாட்களில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆதியாகம் புஸ்தகம் 35:3 வாசிக்கும் போது கூட இயேசுக்கு அதே தேவ சமூகத்தில் அங்கே யாக்கோபு சொல்லக்கூடிய வார்த்தை மிக அழகாக இருக்குது. ஆதியாகமும் 35:3
அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசி 35:3 வாசிக்கும் போது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் ஜபத்துக்கு உத்தரவு அருளை செய்து. இல்லையா, ஜோலை யாக்கோ சொல்றார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் ஜபத்திற்கு என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளினார். நான் நடந்து வழியில் என்னோடு கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபடத்தை உண்டாக்குவேன். யாக்கோபு பாருங்களேன், ஆபத்து நேரிடும் போது யாக்கோபு செய்யக்கூடிய 5 விதமான காரியங்கள் இங்கே இருக்குது. பெத்தேலுக்கு போனார் ஆபத்து வரும்போது, 2வது உடன்படிக்கை பலிபடத்தை கட்டினார், 3வது வசனம் வாசிக்கும் போது 2வது வசனத்தில் அவன் யாக்கோபு தன் வீட்டாரனோடு கூட மற்ற எல்லாரையும் அனைவரும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி, 3வது அந்நிய தெய்வம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாவற்றை விலக்குங்க, 4வது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். 35:2 வாசிக்கிறோம், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். 5வது வாசிக்கிறோம், உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள். ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் யாக்கோபு செய்கிற காரியம் 5. 1, பெத்தேலுக்கு போனார். 2வது, பலிபிடத்தை உண்டாக்கினார். 3வது, அந்நிய தெய்வங்களை விலக்கினார். 4வது, தன்னை சுத்திகரித்து கொண்டார். 5வது, தன் வஸ்திரங்களை மாற்றினார். இது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதனால் தெய்வ சமூகத்தில் இந்த காலவேல நாம் சோர்ந்து போகாமல், ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க, உன்னதமான கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பார்க்க உங்களை என்னையும் தேவன் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. 2வது, நாம் எதில் சோர்ந்து போகக்கூடாது தெரியுமா? எபேசிய புஸ்தகம் 3:13 வசனம் வாசிக்கும் போது, உபத்திரவத்தில் நீ சோர்ந்து போகாதே. அப்போஸ்தலன் பவுல் எபேசிக்கிறது நிருபம் 3:13 வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிக அழகாக இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லி வார்த்தையை முடிக்கிறேன். எபேசிய 3:13, ஆகையால் உங்கள் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. 2வது, எப்போ சோர்ந்து போகக்கூட தெரியுமா? உபத்திரவத்தில் சோர்ந்து போகாது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க, உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் நிமித்தம் உபத்திரம் வருகிறது, உங்கள் நிமித்தம் பாடு வருகிறது, உங்கள் நிமித்தம் நிந்தை வருகிறது, உங்கள் நிமித்தம் வேதனை பாரங்கள் வருகிறது, ஆனால் அதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து வருகிறதா, சோர்வு வருகிறதா, உபத்து வருகிறதா, சோர்ந்து போகாதீங்க. 119:71 வாசிக்கிறோம், தெய்வ சமூகத்தில் நான் உபத்துவப்பட்டது நல்லது, இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அலேலூயா, அலேலூயா. அப்போ சில புஸ்தகத்தில் வாசிக்கும் 14:27-22 பவுல் சொல்கிறார், சீசோட மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்துங்க வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்துங்க வழியாய் அப்போ சில 14:22. அதனால் நிறைய உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதீங்க. ப்ரைஸ் அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் 3வது, தேவன் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. நீதிமொழிகள் 3:11-12, எபிரேயர் புஸ்தகம் 12:5-8, அதனால் சோர்ந்து போகாது. எப்போ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதீங்க. 2வது, உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதீங்க. 3வது, தேவன் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. தெய்வ சில நேரத்தில் நம்மை சிச்சிக்கிறார், நம்மை கடிந்து கொள்கிறார், சோர்ந்து போகாதீங்க. எந்த மகனையும் தகப்பன் சிச்சிக்கிறார் அடுத்த எல்லைக்குள் போவதற்குள். அதனால் நம் தெய்வ சமூகத்தில் சோர்ந்து போகாமல், அதற்கு பதிலாக லூக்கா 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து இன்னொரு வாசித்தோம். 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். நாட்கள் நம்ம அதிகமாக ஜபம் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்காய், நம்முடைய பட்டணத்துக்காய், இந்திய தேசத்துக்காய் நம்ம ஒவ்வொரு நாள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம்முடைய மனதை
நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதித்து தேவன் உயர்த்துவார்னு சொல்லி இந்த வார்த்தையோடு கூட தேவ சமூகத்தில் நான் முடிக்கிறேன். மூன்றே வார்த்தை சொன்னேன், அதாவது உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதே, ஆபத்தில் சோர்ந்து போகாதே, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அந்த சோறு வரும்போதெல்லாம் லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுவோம். சீக்கிரமாக லாக்டவுனில் முடிந்து திருச்சபை நம்ம எல்லாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவன் உங்களை என்னையும் கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவராக. நிறைய வார்த்தைகள் உண்டு, நான் இதோடு கூட முடிக்கிறேன். தேவன் உங்களை என்னை ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். சோர்ந்து போகாமல் கர்த்தரை உறுதியப்படுத்தி கொள்ளுங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையில் எப்படி தானியல் ஜெபித்தார், அதே போல் தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதிக்கிறார், அதே போல் நம்ம துதிப்போம். தேவன் உங்களை ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவராக. ஆமீன். கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பணிகிறீர் என்று பைபிள் வாசிக்கிறோம். வேதத்தில் எலியா என்பவன் சோர்ந்து போனான், தானியல் என்பவன் சோர்ந்து போனார், யோனா தீர்க்கதரிசி 4:8 சோர்ந்து போனார். ஆனாலும் நீர் எங்களை பார்த்து சோர்ந்து போகாதே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாதே. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன விதத்தில் ஏராளமான மக்கள் உண்டு. சாத்தாக் மேஷாக் ஆபத்னேகு சோர்ந்து போகவில்லை, தாவீது கோலியாத்தை அடிக்க தாவீது சோர்ந்து போகவில்லை, யாக்கோபு சோர்ந்து போகாமல் இருந்தேன். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது, உபத்திரவத்தில் சோர்ந்து போகக்கூடாது, கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாள் தெய்வ சமூகத்தை நல்ல விழுத்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஜப பாரத்தை கர்த்தர் நீங்கள் தருவாங்க. இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை பலப்படுத்த விசுவாச மக்களை பாதுகாத்து கொள்ளும். சீக்கிரமாய் பெருந்தொற்று குறைந்து போகட்டும். தெய்வீக கிருபைகள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னு ஐக்கியம் சமாதானம் இந்த கூடுகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட என்றும் என்றும் கர்த்தர் வரும்போது பெரும் தொற்றிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பா. சீக்கிரமாய் நம்ம எல்லாம் ஒன்று இணைந்து திருச்சபையில் ஒன்று கூடி ஆராதிக்கலாம். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்க. ஆபத்தில் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவம் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்வோம். உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவோராக. ஆமென், ஆமென்.